நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லோருக்குமே இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதலாம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் இருந்து நீங்கள் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. எம் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன். ரூட் ரிப்பீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் ஒன் எக்ஸ், இந்த ஒரு ஆப்ஷன் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போவே நீங்கள் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் இப்போதைக்கு தேவையில்லை, ஆப்ஷன் ஏ நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா யூனிக்காக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பை இருக்குல்ல, அதை பை இ பவர் ஜீரோ எக்ஸ் அப்படி பாருங்கள். பை இன்ட்டு ஒன், அந்த ஒன்னை இ பவர் ஜீரோ எக்ஸ்னு பாருங்கள். டினாமினேட்டரில் என்ன வரும், டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ டி ப்ளஸ் ஒன். எக்ஸ்பனன்ஷியல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஜீரோவை டிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் ஒன் வரும். பை இன்ட்டு இ பவர் ஜீரோ எக்ஸ் டிவைடட் பை ஒன், ஜஸ்ட் பை. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் பை, ஆப்ஷன் ஏ எக்ஸாக்டாக. நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா உடனே அடுத்த ப்ராப்ளமுக்கு போயிடணும். இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் யூனிக்காக அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஏன்னா அப்போவே சொல்லிடலாம்.